ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பன்னீர் மசாலா தான். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பன்னீர் பார்த்திங்கன்னா நான் 200 கிராம் எடுத்துருக்கேன். இப்போ வந்து கட் பண்ணிக்குவோம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் வந்து கட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ண போகிறேன். இப்போ நான் ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். பன்னீரை வந்து இது மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதோட வந்து நான் பன்னீரை சேர்த்துறேன். வந்து நான் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக மஞ்சள் தூள். இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். உடனே பன்னீருக்கு தேவையான அளவு உப்பு நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா பன்னீர் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். பண்ணுறதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து 3 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சோடனே ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஜீரகம் பொரியட்டும். பொரிஞ்சிச்சு. இதோட கொஞ்சமாக கருவேப்பில நான் வந்து பார்த்திங்கன்னா 2 பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுவோம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ 2 துண்டு வந்து பட்டை போட்டுக்கோங்க. நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ பட்டை பொரிஞ்ச உடனே வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இல்லை 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதோட பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட்டாக, அதையும் சேர்த்துக்குவோம். இப்போ பச்சை சுமல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். வெங்காய பொண்ணோட பச்சை சுமல் போனோடனே 2 தக்காளியை வந்து நான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விடுங்க. இதோட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கரம் மசாலா வந்து 1/4 டீஸ்பூன். இப்போ இதோட பச்சை சுமல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். நல்லா பச்சை சுமல் போயிட்டு நல்லா மசாலா தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். இந்த பன்னீரை வந்து சேர்த்துக்குவோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்த்திங்கன்னா தக்காளி அரைச்சி வச்சுருந்தேன்ல, அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். அந்த தண்ணியை சேர்த்துக்குவோம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்குவோம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து மூடி வைக்க போகிறோம். நல்லா குக் ஆயிடுச்சு. இதோட கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். கொத்தமல்லி இலை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.